ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். திடீரென மாயமான கல்லூரி மாணவி பொள்ளாச்சி லாட்ஜில் காட்டிய சிக்னல், ஸ்டேஷனுக்கு தூக்கி வந்த போலீசார், வாசலில் கூடிய குடும்ப உறுப்பினர்கள், ஸ்டேஷனில் ட்விஸ்ட் கொடுத்த மகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி திம்மம்பேட்டை அடுத்துள்ளது புள்ளூர். இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் முருகன், ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு திருமணமான சில மாதங்களிலேயே அவரது மனைவி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்த 21 வயதான அபிநயாஸ்ரீ என்ற பெண்ணுடன் முருகனுக்கு காதல் ஏற்பட்டது. வீட்டுக்கு தெரியாமல் காதலர்கள் இருவரும் ஜாலியாக ஊர் சுற்றி வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இது பெண் வீட்டாருக்கு தெரிய வந்துள்ளது. அதிர்ந்து போன பெற்றோர் ஏற்கனவே அவரது மனைவி தற்கொலை செய்து கொண்டது தெரிந்து பெண்ணை எச்சரித்துள்ளனர். மேலும் தினக்கூலி செய்பவரை திருமணம் செய்து கொண்டு அல்லல் பட நேரிடும் என அறிவுரை கூறியுள்ளனர். இந்த நிலையில் பெற்றோர் தங்களது காதலுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்ட காதலர்கள் இருவரும் கடந்த 24ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி பழனிக்கு சென்றுள்ளனர். பின்னர் அங்குள்ள முருகர் கோயிலில் திருமணம் செய்துள்ளனர். திருமணம் முடித்த கையோடு பொள்ளாச்சி பகுதிக்கு வந்து தங்கியிருந்துள்ளனர். மறுபுறம் மகள் மாயமானதை அறிந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்துள்ளனர். பின்னர் நண்பர்களின் வீட்டிற்கும் உறவினர்களின் வீட்டிற்கும் சென்று விசாரித்துள்ளனர். ஆனால் மகள் அபிநயாஸ்ரீ எங்கே போனார், என்ன ஆனார் என்பது குறித்து தகவல் கிடைக்கவில்லை. இதனால் கடந்த 26ஆம் தேதி பெண்ணின் பெற்றோர் திம்மாம்பேட்டை காவல் நிலையத்தில் காணாமல் போன மகளை கண்டுபிடித்து தருமாறு புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் காதல் ஜோடிகளின் செல்போன் சிக்னலை வைத்து பொள்ளாச்சியில் தங்கியிருந்தவர்களை கண்டுபிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அப்போது பெண் வீட்டைச் சேர்ந்தவர்களும் ஆட்டோ ஓட்டுநரான முருகன் வீட்டைச் சேர்ந்தவர்களும் காவல் நிலையம் முன்பு குவிந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் காவல் நிலையம் முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது. இதைத் தொடர்ந்து காதல் ஜோடிகள் இருவரும் மேஜர் என்பதால் இருவரும் ஒன்றாக செல்வதாக விருப்பம் தெரிவித்ததால் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அறிவுரை கூறி போலீசார் அனுப்பி வைத்தனர். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.